சொல்லுங்க. இங்க வேலூர் ஒருத்தர் குடி இருக்கறாரா? பல மாசத்துக்கு முன்னாடியே காலி பண்ணி போயிட்டார் மேடம். காலி பண்ணி போயிட்டானா? அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியாது மேடம். இவனு துருப்பு சீட்டா வச்சு அம்மாவ காப்பாத்தலாம் நினைச்சா இவனும் கையில மாட்டலையே. அதே இன்ஸ்டிங்க் தான், என்ன யாரோ வாட்ச் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஹலோ சொல்லு மேடம். நீங்க விசாரிக்க சொன்ன இடத்துல ஒருத்தனோட டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு மேடம். என்ன? அவன் வீட்ல இருந்த கல்யாண போட்டோவை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், நெருங்கவே முடியாது. விசாரிக்க வந்திருப்பா. அம்மா சத்தியக்கு எப்படியா ஊடு தெரியும்? பெரிய கில்லாடியா இருப்பா போல இருக்கு. ஆனா நாங்க இருக்கிற இடத்த அவளால கண்டே பிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சாலும் பக்கத்துல வரமாட்டா. ஏன்னா அவ வீட்டு குழந்தை எங்க கிட்ட இருக்கு. அப்படியா? ஆமா, அப்படியே கண்டுபிடிச்சு வந்தாலும் நாங்க இங்க இருக்க போறது இல்ல. நைட்டு மலேசியா. ஹலோ, நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் போன்ல பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சொல்லிருக்கனா இல்லையா? ஹலோ ஹலோ, ஹலோ
நான் சொல்ற வரைக்கும் யாரும் போனை யூஸ் பண்ண கூடாது. அதுக்கு இல்ல பாஸ், அந்த சத்யா எப்படியும் மோப்ப பிடிச்சு என் வீட்டை கண்டுபிடிச்சிட்டா பாஸ். என் ஃப்ரெண்டு சொன்னான் பாஸ். டேய், யார் சொன்னா என்ன? சத்யா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இந்த பார், இனி என்கிட்ட கேட்காம எதையும் நீ செய்யக்கூடாது. பேசிக்கிட்டு இருக்கும் போதே யாரோ போனை தட்டி விட்டாங்க மேடம். மேடம், இவன் யார் மேடம்? இவன் எதுக்கு மிரட்டி போன் பண்ண வச்சீங்க? நீதான இப்ப அந்த கேங்ல இருக்கிற வேலுங்கிறவனோட நீ பேச ட்ரை பண்ணதும் எனக்கு தெரியும். உண்மைய ஒத்துக்கினா உயிர் தப்பிச்சிருவேன். வந்தது யாருக்குமே தெரியாது. துப்பாக்கி வச்சு ஒரே போடு, அண்ணாத பொண்ணமா போயிருவேன். சொல்றேன் வேலுகிட்ட சொன்னேன். போய் சேர்ற வரைக்கும் அவதான் நமக்கு ட்ரம் கார்டு. அவன் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் சத்யா நம்ம கிட்ட நெருங்க மாட்டான். அப்ப அந்த அம்மா என்ன பண்றது பாஸ்? அந்த சூப்பர் வுமன் சத்யாவால காப்பாத்த முடியாம இவ சாக போறான். அம்மு உயிரோட இருந்தா நமக்கு தான் ஆபத்து, அதுவும் இல்லாம இன்னொரு ஆபத்து நமக்கு இருக்கு. என்ன பாஸ் சொல்றீங்க? போலீஸ் உன்னை அடையாளம் கண்டுருச்சு, உன் அட்ரஸும் தெரிஞ்சிருச்சு. ஆமா பாஸ், உங்க கூட மலேசியா போயிட்டா போதும், அதுக்கப்புறம் எனக்கு ஆபத்து கிடையாது. டேய், ஆனா அது எனக்கு ஆபத்தாச்சே. உன்னை வச்சு என்ன புடிச்சிருவாங்கல்ல, அதனால உன்னை கொன்னுட்டா சத்யாவால என்ன நெருங்கவே முடியாது.
பாஸ். சோ நீ செத்துரு. வேணாம் பாஸ், பாஸ் சொன்ன கேளுங்க பாஸ்.